ஹைகேஸ் வெக்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நான் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் டென் பெஸ்ட் அனிமேஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இந்த வீடியோவா டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் பட் எடிட்டிங்லாம் முடிஞ்சு நீங்கள் அடுத்த வருஷம் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி தான் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இந்த வீடியோ தான் பார்த்திங்கன்னா இந்த வருடம் நம்ம சேனலில் போடக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோ நான் என்ன நினைச்சினா மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கலாம்ன்ற மாதிரி யூடியூப்லேருந்து பிளே பட்டன் கொடுத்தாங்கல்ல அதோட அன்பாக்சிங் வீடியோவை ஃபஸ்ட் நாள் போடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன் பட் நம்ம ஒரு சோலோ கிரேட்டர் அப்படின்றதுனால போனை பிடிச்சிக்கிட்டு ரெக்கார்ட் பண்ண முடியல அதாவது வீடியோ எடுத்துக்கிட்டே பேச முடியல சரி நினைச்சாலும் ட்ரை பார்ட் அது மாதிரி எதுவுமே இல்ல அது ஆர்டர் வந்த உடனே உங்களுக்கு அந்த வீடியோ வரும் சரி ஓகே கம்மி பாக்டு டாபிக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது டாப் டென் இன் டுவெண்ட்டி திரு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய என்னோட ஃபேவரட் தான் நான் அனிமஸ் எடுத்து தான் நான் லிஸ்ட் போட முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அனிமஸ் வந்திருந்தது அதில் ஒரு சில அனிமஸ் மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருந்தது எனக்கு மட்டும் இல்ல ஓவரவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த அனிமேஸ் பிடிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு அது என்ன எது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் பட் போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நம்ம தேவை போடுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும் அப்புறம் சொல்ல மறந்துட்டு பாருங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரி ஓகே ரைட்டு கைஸ் இப்போ வரப்போ சம வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்கள் பார்க்குறது மல்டோ பை சேனல் நான் தான் உங்கள் இந்த லிஸ்ட்ல டென்த்து பிளஸ்ல இருக்கிறது ப்ளூட்டோ ஆக்சுவலாக இப்படி ஒரு அனிமே இருக்கிறது எனக்கு இந்த தான் தெரியும் இதுக்கு முன்னாடி நான் இந்த அனிமையோட மாங்கலாம் படிச்சதே கிடையாது அதுவும் நான் இந்த அணிமே எப்படி பார்க்க ஆரம்பிச்சேன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு ட்ரைர் விட்டுந்தாங்க அந்த ட்ரைலர் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு சரி எபோடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்ச அனிமை தான் இந்த அணிமே பியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு கதை மாதிரி தான் காமிப்பாங்க ஏகப்பட்ட ரோபோட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த பார்க்கலாம் இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு சில பெஸ்ட் ரோபோட்ஸ்லாம் இருக்கும் அந்த ரோபோட்ஸை மருமமான முறையில் யாரோ ஒருத்தர் அந்த அது மட்டும் இல்லாமல் அந்த ரோபோக்காக பேசுவாங்க பாத்தீங்களா அவங்களையுமே சேர்த்து சாவடிக்கிறாங்க இந்த கொலைகளை யாரா பண்றதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு ரோபோட் வரும் ஸோ இந்த ரோபோட் அந்த கொலை கொலைகளை பண்ணுறது யார் அப்படின்றத கண்டுபிடிச்சதா இல்லையா இந்த ரோபோட்டுக்கு என்னாச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் மனுஷங்க ரோபோட்ஸ் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத இந்த அனிமாவோட ஒன்லைன் ஸ்டோரி இதுக்கு முன்னாடி நான் வேகப்பட்ட ரோபோட்ஸை பேஸ் பண்ண அனிமேஸ் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம் பட் இந்த அனிமேல பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷனை கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணிருப்பாங்க அது கூட சேர்த்து ஸ்க்ரீன் பிளேவை சொல்லி ஆகணும் நல்லா இருக்கும் அண்ட் ஒரு மாதிரி எமோஷனல் கண்டென்ட்டுமே இந்த அனிமேல இருக்கும் நான் ஸ்பாய்லர் கூடாதுன்றதுனால கம்மியாக சொல்கிறேன் மற்றபடி ஒரு நல்ல அனிமே தான் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் நான் இதை டென்த் பிளேஸில் போட்டிருக்கேன் பார்க்க அதவங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்கள்

ஏன்னா தான் ஒன்லைனை கேட்க கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலுமே அனிமே பார்க்கும்போது நல்லாவே இருக்கும் ஸோ அதனால தான் இந்த லிஸ்ட்டில் இதை நைன்த் பிளேஸில் போட்டிருக்கேன் இந்த இயர்ஸ் பிளட் எப்படி இருக்கும் அதோட கான்செப்ட் என்ன அப்படின்றது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி தான் எங்கேயுமே ஒரு கதை கொடுத்துருப்பாங்க அதுலேயும் மிக முக்கியமாக இந்த இடத்துல நம்ம குயின்சி அண்ட் சினிமி இவங்க ரெண்டு பேரும் பேஸ் பண்ணி தான் அந்த கதை நகரும் வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குயின் அப்பா இருக்காரு இல்லை ஆனா இதுக்கு சொன்னால் சொன்னா ஆகிடும் ஸோ நீங்க அனிவ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவரால் நீங்கள் இந்த அனிமையை பார்த்து முடிக்கும் போது பா நான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபீல் பண்ண வைக்கும் சோ மறக்காம போயிட்டு செக் பண்ணி பாருங்க இந்த லிஸ்ட்டில் செவன்த் பிளேஸில் இருக்கிறது ஒன் பீஸ் எந்த ஒன் பீஸராக சொல்றா மாங்காவா சொல்கிறேன் அனிமாவை சொல்கிறியா இல்லை மூவியாக சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா மூணு தீ சேர்த்து தான் சொல்கிறேன் பிக் அனிமேவே கேள்விப்பட்டிருப்பீங்க பட் பிக் பிக் அனிமனா அது ஒன் பீஸ் தான் ஆக்சுவலாக ஒன் பீஸ் மட்டும் இல்லை ஒன் பீஸை விட லாங்கஸ்ட் ரன்னிங் அனிமல்ஸ்லாம் இருக்குது பட் அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம விட்டுலாம் பட் நீங்க ஒன் பீஸ் அப்படி விட முடியாது அவங்களும் எபிசோட் எபிசோட எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க நம்மளும் பார்க்காம இருக்க முடியல ஸோ அதனால் பார்க்க வேண்டியதாக இருக்குது பட் எந்த இடத்துலையுமே போதுண்டா இதுக்கு மேலே நம்ம பார்க்க தவிர அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணாது அடுத்தடுத்த எபிசோட் பார்க்கணும் அப்படின்னு தான் தோணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இயர் தான் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் மூவி வந்துச்சு அது எல்லாருமே ஒன் 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 ஆஃப் த பெஸ்ட் லைவ் ஆக்ஷன் மூவினா அது பீஸ் இந்த மாதிரி பற்றி பாத்துனா பேசிக்கிட்டே போகலாம் இந்த வருஷம் மட்டும் இல்ல அடுத்த வருஷமும் ஒன் பீஸ் தான் இருக்கும் இந்த லிஸ்ட்ல சிக்ஸ்த் பிளேஸ்ல இருக்கிறது வின்லாண்ட் சாகா சீசன் டூ ரீசெண்டா நிறைய பேருக்கு பிடிச்ச அனிமஸ்ல இதுவுமே ஒன்று வெஞ்சன்ஸ் தான் எல்லாமே சொல்லிட்டு சுத்தி கொண்டு போது இந்த அணிமலை பாத்தீங்கன்னா உனக்கு எதிரின்னு சொல்லிக்கே எவனே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அண்ட் இந்த அனிமையோட ஸ்டோரி ஆகட்டும் கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா பக்காவா கொடுத்துருப்பாங்க சீசன் ஒன் எல்லாருமே பாத்திருப்பீங்க எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது பட் சீசன் டூ பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் டோட்டலா வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க எல்லாமே ஒரே கதை தான் பட் இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனாலதான் வின்லாண்ட் சாகா இந்த லிஸ்ட்ல நான் சிக்ஸ்த் பிளேஸ்ல போட்டுருக்கேன் இந்த லிஸ்ட்டில் ஐந்தாவது பிளேஸ்ல இருக்கிறது டீமன் ஸ்லேயர் சீசன் த்ரீ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயரோட சீசன் த்ரீ பிடிச்சிருக்காது ஐ மீன் சீசன் டூ கம்பேர் பண்ணும்போது சீசன் த்ரீ அந்த அளவுக்கு நல்லா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க பட் நான் எப்படின்னா டீமன் ஸ்லேயரோட ஃபஸ்ட் எபோசோட் இருக்குல்ல அதை பார்த்துட்டு பா என்னடா இந்த அனிமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீமன் ஸ்லேயருக்கு ஃபேனாக ஆகிட்டு அது மட்டும் இல்லாமல் டீமன் ஸ்லேயரோட சீசன் ஒன் சீசன் டூ எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவலில் வெரித்தமாக காமிச்சிருப்பாங்க முக்கியமா மெயின் கேரக்டரை மட்டும் ஃபோகஸ் பண்ணாமல் சைட்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்க்குமே டெவெலமெண்ட் கொடுத்துருப்பாங்க அது பாக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் என்னதான் இந்த அனிமையோட கதை பாக்கறதுக்கு சின்னதாக இருந்தாலுமே அனிமேஷன்ல எங்கள அடிச்சிக்க முடியாது அதுலயும் அனிமோட ஃபை சீன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே சவுண்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா பேக்ரவுண்ட் மியூசிக் அதெல்லாம் பக்கவாக இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் சீசன் ஒன் அண்ட் டூ விட சீசன் த்ரீல பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க இதை நான் சொல்கிறத விட நீங்களே போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ நான் தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் இந்த லிஸ்ட்டில் ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறது பொருட்டோ நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் பொருட்டோ சீரிஸில் இருக்கக்கூடிய பொருட்டோவை எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு நான் சொல்கிறது அனிமலை பட் மாங்கலை பார்த்தீங்கன்னா அதை டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அதனே மிக முக்கியமாக இந்த டூ ப்ளூ ஆர் டாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் நம்ம பொருட்டோவை அல்டிமேட்டாக காமிச்சுருக்காங்க ஸ்டார்டிங்கில் ஒரு கேரக்டரை என்ன தான் கேவலமாக காமிச்சாலும் அந்த கேவலமான கேரக்டரை எப்படி பெஸ்ட்டாக மாற்றலாம் அப்படின்றதுக்கு பொருட்டோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக பொருட்டோ சீரிஸோட ஃபர்ஸ்ட் ஒரு பத்து எபிசோட பார்த்துட்டு இனிமேட் பொருட்டு பார்க்கவே தலை வச்சு படுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தவங்களில் நானுமே ஒருத்தன் பட் அதை பற்றி நம்ம வீடியோஸில் பேச வேண்டியது இருக்குமே சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சது தான் அந்த பொருட்டோ ஸ்டார்டிங்கில் படுக்க காமிச்சிட்டு போக போக சூப்பராக எடுத்துட்டு போயிருப்பாங்க அதை பாராட்டி ஆகணும் ஸோ சுத்தமாக பிடிக்காத ஒரு அணிமே இது நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண நான் இந்த லிஸ்ட்டில் பிளேஸ்ல போட்டு இருக்கேன் மூன்றாவது இடத்துல இருக்கிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் த்ரீ இந்த பவர் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர் பார்த்தீங்கன்னா இந்த அனிமையில் இருக்கக்கூடிய மெயின் கேரக்டர்கிட்ட இருக்கும் அதாவது டைம் ட்ராவல் பண்ணுற பவர் தான் ஸோ அந்த பவர் யூஸ் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றானா இல்லையா தான் அந்த ஸ்டோரி இந்த சீசன் ஓட ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்கும்போது டே நீ அவன் தானே இங்கே எப்படி வந்த நீ அண்ணனா தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணும் பட் அது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும் முக்கியமாக இந்த அனிமேல வரக்கூடிய ஃபைட் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் அனிமே பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த அனிமாவை செக் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த லிஸ்ட்ல சைன் பிளேஸில் இருக்கிறது அட்டாக் அண்ட் டைட்டன் அட்டாக் அண்ட் டைட்டன் நல்லா இல்ல எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி உங்ககிட்ட யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே அப்படி சொன்னதில்லை நம்ம சேனலே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச டாப் டப் அனிமே சப்போர்ட் இருப்பேன் அட்டாக் அண்ட் டைட்டன் டாப்ல இருக்கும் அதோட ஃபைனல் எபிசோட் வருது அப்படின்னாலே அதுக்கான ஒரு ஐப் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஐப்ல எனக்கு தாருமாறா இருந்துச்சு பட் என்ன ஒன்று ரொம்ப நாளா வெயிட் பண்ண வச்சுட்டாங்க பட் வெயிட் பண்ணதுக்கு ஒரு தரமான அனிமாவா கொடுத்துருந்தாங்க யாரன் எதுக்காக இப்படி பண்ணா அந்த ரம்ளிங் என்னாச்சு அப்படின்றத பத்தி தெளிவா சொல்லியிருப்பாங்க அண்ட் அனிமேஷன் வைசா பார்க்கும்போதுமே அட்டாக் அட்டாக் டைட்டன்ல வரக்கூடிய ஒவ்வொரு பிரேமே பாத்தீங்கன்னா பயங்கரமா வச்சிருப்பாங்க அதாவது ஸ்க்ரீன் பிளே சொல்கிறேன் நீங்கள் படத்தில் பார்த்து பார்க்கறதுக்கும் அனிமலை பார்க்கறதுக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் அனிமலை அதை பார்க்க முடியாது பட் அட்டாக் அண்ட் டைட்டன்ல பார்த்தீங்கன்னா அதை பர்ஃபெக்டாக காமிச்சிருப்பாங்க எல்லாருக்கும் அப்படி இருந்துச்சான்னு தெரியல பட் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு அட்டாக் அண்ட் டைட்டனோட எண்டிங்னு சொல்லிட்டு வரும்போது நான் என்ன சொல்கிறது கண் கலங்க வைத்த ஒரு பதிவாக தான் இருக்கும் ஸோ யா நம்ம லிஸ்ட்டில் அட்டாக் அண்ட் டைட்டன் செகண்ட் பிளேஸில் இருக்குது இது வரைக்கும் யாராச்சும் பார்க்காம இருந்தா மறக்காமல் போயிட்டு பாருங்க ஃபைனலி இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளஸ்ல இருக்கிறது அஃப்கோஸ் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஜுஜ்ஸ் கைசன் தான் ஜூகன் சீசன் ஒன்று பார்க்கும்போது பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணும் பட் சீசன் டூவை பார்க்கும்போது உலக இதாண்ட அனிமே அப்படின்ற மாதிரி தோணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கேரக்டருக்கு ஃபேனாக இருக்கும் அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோட்ல போட்டு ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த அணிமையை பொறுத்த வரைக்கும் அடுத்து தானே நடக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஐடியாவே இருக்காது அண்ட் இந்த அனிமே தமிழ்லையுமே இருக்கு அப்படின்றதுனால தமிழ் ஆடியஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அனிமாவை பார்த்துருப்பீங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமையில் பாத்தீங்கன்னா ஃபைட்டு எமோஷனல் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பக்காவாக இருக்கும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த லிஸ்டில் ஜூட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போகும் そうだ、これからだろ。

கேட்கிறேன் நன்றி வணக்கம்